இன்றைய முக்கிய செய்திகள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை, பெண்கள் முன்னேற்ற திட்டங்களின் திலகம். புதுமை பெண் திட்டம் பெண்களின் உயர்கல்வி விகிதத்தை அதிகரித்து வருகிறது. முக ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி பதவிக்கு வந்ததும் முதலில் கையொப்பமிட்டது பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம். இது பெண்களின் வெளிப்புற பயணங்களை சுலபமாக்கியது. புதுமை பெண் திட்டம் பெண்களின் உயர்கல்வி விகிதத்தை அதிகரித்து வருகிறது. பள்ளிக்கூடங்களில் சத்தான காலை உணவு திட்ட குடும்ப பெண்களின் காலை நேர வேலை சுமையை பெரிதும் குறைத்ததோடு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு உத்வேகத்தையும் அளித்துள்ளது. அதையும் தாண்டி குழந்தைகளின் ஆரோக்கியத்தை உறுதி செய்து கற்கும் திறனை மேம்படுத்தியுள்ளது. இவை அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வரிசையில் திராவிட முன்னேற்ற கழகம் தாங்கள் கொடுக்கும் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றுபவர்கள் என்பதற்கு இணங்க தற்போது பெண்களுக்கான உரிமை தொகை அளிக்கும் திட்டம் துவங்கியாவிட்டது. பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்கிறார் வள்ளுவர். ஒரு குடும்பத் தலைவிக்கு தான் தெரியும் குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்த. பொருளாதாரம் எந்த அளவிற்கு முக்கியம் என்று வறுமையில் வாடும் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் பிறந்ததும் அரசிடமிருந்து ஒரு தொகையை உரிமையுடன் பெற்றுக்கொள்ளும் நிலை இருப்பின் எத்தகைய சிறப்பாக இருக்கும். அதுதான் இப்போது நிறைவேறியிருக்கிறது. ஒரு குடும்பத் தலைவிக்கு எது வேண்டும் என்று பார்த்து பார்த்து நாம் கொடுப்பதையும் தாண்டி அவர்கள் விரும்பியதை பெற்றுக்கொள்ள உரிமை தொகையை மாதம் கொடுப்பது என்னும் திட்டம் மங்கையர்களுக்கான முன்னேற்ற திட்டங்களின் திலகம் என்றால் மிகையில்லை. மேலும் இதே போல் வீடியோஸை நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஏற பெல் ஐக்கன் அழுத்தி அள்ள போட்டுக்கோங்க.